ना இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிடுவீங்க அப்படியே அசந்து போயிடுவீங்க சேடா 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 हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल मैथु समेल இன்னைக்கு நம்ம மைது சமையல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம மைது சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க ரெட் கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க தெருவே மணக்கற சிக்கன் பிரியாணி 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த பிரியாணி செய்யிறதுக்கு ரெண்டு உலக்கு வந்து நான் பிரியாணி அரிசி எடுத்துர்க்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாசுமதி ரைஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது மிக்சர் ஜாரில் வந்து மூணு பெரிய சைஸ் பட்டை வந்து ரெண்டாக ஒடிச்சு வச்சுருக்கேன் ஒரு ஸ்டார் பூ 10 கிராம்பு 1.5 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் வந்து வாசனைக்காக நம்ம போடுறது அதனால் இதை நல்லா பவுடர் பண்ணி போட்டோம்னா நல்ல ஸ்மெல் கொடுக்கும் எல்லோரும் உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி உங்கள் வீட்டில் பிரியாணியா பிரியாணியான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு வாசனை இருக்கும் பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன் இது கூட ரெண்டு பிரியாணி எல்லாரும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தனியாக ஒரு மிக்சர் ஜாரில் வந்து மூணு பெரிய சைஸ் இஞ்சியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் 8 பல் பூண்டு போட்டுக்கலாம் 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் அரைக்கி தான் போகிறோம் ஸோ இதை வதக்கி ப்ராசஸ் அந்த தனியாக அரைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை அதனால் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் அது மொத்தமாக எல்லாத்தையும் அரைக்க போகிறோம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்சியில் அடிச்சிடலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு கப்பு புதினா ஒரு கப்பு மல்லி இதையும் வந்து லைட்டாக பல்ஸில் வச்சு ஒரு ரெடி அடிச்சிருங்க இதுவும் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் 5 ஸ்பூன் நெய்க்கு 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் சரியாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து மசாலா சேர்த்துட்டு ரெண்டு பிரியாணி இலையும் போட்டுடலாம் மீதி மசாலாவை அப்படியே வைங்க அது வந்து கடைசியாக போடணும் இப்போது நம்ம மிக்சியில் அடித்து வச்சோம் இல்லையா அது எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கணும் இந்த கலர்லாம் மாறி இதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் வரணும் அந்தளவுக்கு வந்து இதை நல்லா வதக்கணும் இப்போது நான் 3/4 கிலோ கறியை வந்து மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் அங்கங்கே லைட்டாக கீறி விட்டுட்டு அதை வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் மசாலா எப்படி ரெடி ஆகிருக்குன்னு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனை வந்து ஸ்டார்டிங்கில் சேர்த்தா தான் அதில் வந்து உப்பு காரம்லாம் பிடிக்கும் இல்லைன்னா சிக்கனில் வந்து டேஸ்ட்டே இருக்காது இப்போ சிக்கன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு உடனேவே நம்ம வந்து உப்பு போட்டுடலாம் நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த மசாலாலாம் வந்து சிக்கனில் எல்லா பக்கமும் கோட்டாகணும் இப்படி செஞ்சோம்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் வாசனையாகவும் இருக்கும் எல்லோரும் உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி பிரியாணி அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு வாசனை இருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எப்பயும் உங்களுக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் விசில் போடாமல் லைட்டாக வந்து குக்கரை மூடி வச்சுருங்க இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு உலக்கு வந்து தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன் 2 உலக்கு அரிசிக்கு வந்து 1 உலக்கு வந்து தேங்காய் பால் மீதி 4 உலக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு சேர்த்து 1 உலக்கு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு
கொதி வரும்போது அரிசியை போட்டுடலாம். இப்போது கடைசியாக வந்து அந்த மசாலா பவுடர் சொன்னோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் வந்து நான் கடைசியாக சேர்க்குறேன். இப்படி பண்ணால் பிரியாணி வந்து நல்ல கலர் கொடுக்கும், ரெண்டாவது நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஃபைனலாக அரை லெமனை வந்து புளிஞ்சு விட்டுறலாம். அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக குழையாமல் வர்றதுக்காக தான் லெமன் வந்து நம்ம புளிகிறோம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு மூணு விசில் வந்து நான் விட்டு எடுத்துருக்கேன், ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி. கம்ம கம்மக்கும் சிக்கன் பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு